உங்கள் சமஸ்தாட்சியான மூலயமாக யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பி வாழ்த்துக்கள். இன்றைய தேவ வார்த்தை, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார். சங்கீதம் 72:12. ஆம் பிரியமானவர்களே, கூப்பிடுகிற எளியவனையும் அவர் மறப்பதில்லை. எளியவனை குப்பையிலிருந்து தூக்கினார் கர்த்தர். எனவேதான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் சில வேளைகளில், சில சந்தர்ப்பங்களில், கஷ்ட நேரங்களில் எவ்வளவோ கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், தீராத வியாதியின் பிடியில், மது மாது சூது என்னும் பாவ கட்டுகளில் நம்மை சாத்தான் கெடுத்து நம் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்து விடுகிறான் சாத்தான். ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளிலும் இவைகளையே தான் நாம் பார்த்து கொண்டு இருப்போம். இவைகளை எப்படி மேற்கொள்வது, நமக்கு யார் உதவி செய்வார்கள், நமக்கு யார் ஆலோசனை செய்வார்கள் என்று யோசித்து கொண்டிருப்போம். தவிர இதற்கு என்ன பரிகாரம் செய்யமோ, இதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன ஏதாவது பலி செலுத்த வேண்டுமோ என்றுதான் யோசிப்போமே தவிர, நாம் சுமந்து செல்பவைகளை விட்டுவிட்டு நம்மை சுமந்து செல்லும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிறார். உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும், வலிமையானவனுக்கும் இருந்தாலும் சரி, மிக மிக எளிமையானவனாக இருந்தாலும் சரி, தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும், எளிமையானவனையும் சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எனவே அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை விசுவாசிப்போம், எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை ஆவோம், ஜெயம் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்து பெல் ஐகான் இருக்கும், ஆல் எங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you.